நம்பிக்கை தான் வாழ்க்கை. இந்த நம்பிக்கை என்பது எப்படி வருகிறது என்று சிந்தித்து பார்ப்போமேயானால், நாம் கேட்கின்ற செய்திகளிலே நமக்கு நம்பிக்கை வரும். நாம் கடந்து போகின்ற பாதையிலே பார்க்கின்ற காட்சிகளிலே நம்பிக்கை வரும். நாம் நம்முடைய அனுபவங்கள் நிமித்தமாக நம்பிக்கை நமக்கு வரும். இந்த அனுபவங்கள் கசப்பாக இருக்குமேயானால் நாம் நம்பிக்கை இழந்தவர்களாக, நாம் பார்க்கின்ற காட்சிகளை சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்றால் நம்பிக்கை இழந்து போய்விடுவோம். நாம் கேட்கின்ற செய்திகள் தவறான செய்திகளாய் இருக்குமேயானால் நாம் நம்பிக்கை இழந்தவர்களாய் காணப்படுகின்றோம். காணப்படாதவைகளின் நிச்சயமும் நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் அதுதானே விசுவாசம் என்று பார்க்கின்றோம். உலக பிரகாரமாய் நம்பிக்கை என்று சொல்லும் பொழுது ஆவிக்குரிய பிரகாரமாய் அது விசுவாசம் என்று பார்க்கின்றோம். இந்த விசுவாசத்தோடு இந்த நாளை நாம் துவங்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். வேதத்திலே ஒரு அழகான நிகழ்வு எண்ணாகமம் 13வது அதிகாரத்திலே மோசே முதியவர்களை அனுப்புகிறார். He sends the elders to see Canaan. கானான் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வது எப்படி என்பதற்காக இல்லை, அது எப்படி இருக்கிறது என்பதற்காக. ஏன்னா அதை சுதந்திரித்துக் கொள்ளப் போகிறோம் என்று நிச்சயம் மோசேவுக்கு இருந்தது. ஆனால் அந்த நிச்சயம் அனுப்பப்பட்டவர்களிடத்திலே இல்லை. அவங்க வந்து எல்லாம் போய் பார்த்துட்டு வந்து சொன்ன நெகட்டிவ் ரிப்போர்ட் ஒரு பக்கம் இருக்கின்றது. அவங்க பார்வைக்கு அவர்கள் எப்படி இருந்தார்கள் என்றால் பெரிய ஏனோக்கின் பிள்ளைகள், அவர்கள் எல்லாம் ஜயன்ட்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்கு இருந்தார்கள் என்று பார்க்கின்றோம். அதே சமயத்தில் அவங்க இன்னொரு காரியத்தை சொல்லுகிறார்கள், அவர்கள் பார்வைக்கு நாங்கள் வெட்டுக்கிளியை போல இருக்கிறோம் என்று சொல்லி எண்ணாகமம் 13வது அதிகாரத்தில். அவங்க பார்வைக்கு நாம எப்படி இருந்தாலும் கர்த்தருடைய பார்வைக்கு நாம் எப்படியா இருக்கிறோம் என்பதற்கு அழகான ஒரு வெளிப்படுத்தல் காலேப் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். 13வது அதிகாரம் 30வது வசனத்திலே பார்க்கும்போது, அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்றான். நாம போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம், நாம போய் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்று சொல்லுகிறார். அவங்க பார்வைக்கு நாம வெட்டுக்கிளியை போல இருக்கிறோம். மற்றவங்கள் எல்லாம் சொல்லலாம், மற்றவர்கள் சொல்லுகிறதை வைத்து நம்முடைய வாழ்க்கையை நாம் நிர்ணயம் செய்யக்கூடாது. மற்றவர்களுக்கெல்லாம் நம்முடைய அவர்களுடைய கண்களுக்கு நாம் எப்படி வேணா இருந்துட்டு போகலாம். ஆனால் நம்முடைய ஆண்டவருடைய கண்ணுக்கு, நம்பிக்கையின் தேவன் கண்களுக்கு நாம் ஜெயிக்கின்றவர்களாக இருக்கிறோம். விக்டரி கம்ஸ் ஃப்ரம் த லார்ட். ஜெயம் கிறிஸ்துவினாலே வருகின்றது என்று நீதிமொழிகளிலே நாம் பார்க்கின்றோம். ஆக இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு நினைப்பூட்டுகிறார், நாம் நம்பிக்கை இழந்தவர்களாய் காணப்படும் பொழுது நான் உங்களுக்கு கொடுக்கின்ற கானான் தேசத்தை, பாலும் தேனும் ஓடுகிற சமாதானம் நிறைந்த இளைப்பாறுகின்ற ஒரு இடம் கானான், அந்த இடத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக, நீங்கள் ஜெயித்துக் கொள்ளும்படியாக உங்களை பலப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கின்றோம். ரோமர் 15:13 பார்க்கும்பொழுது, பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படி, நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினாலே உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக என்று சொல்லி, பரிசுத்தாவியின் பலத்தினாலே நம்பிக்கை பெருகும். நம்பிக்கையின் தேவன் நமக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் இன்று மாத்திரமில்லை என்றென்றைக்கும் தருவார். நம்பிக்கை தான் வாழ்க்கை என்று ஆரம்பிப்போம். காட் மார்னிங்.